இல்லை என்று சொல்லியிருந்தால், கைலாயத்தில் சிவன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சிவன் இல்லை என்று சொல்லியிருந்தால், வைகுண்டத்தில் துயில் கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணு இல்லை என்று சொல்லியிருந்தால், பெருமானாருடைய பேச்சு தனி பேச்சாகப் போயிருக்கும். பெருமானாருடைய நோக்கம் எல்லா சமயங்களில் இருந்தவர்களையும் எல்லா மதங்களில் இருந்தவர்களையும் இணைத்து அவர்களுக்கு உண்மையான சுத்த சன்மார்க்கத்தை காட்டி மனித பிறப்பு தேவர்களுக்கும் கிடைக்காத அரிய பிறப்பு என்பதை எடுத்து சொல்லி, தேவர்களாலும் அடைய முடியாத மரணமிலா பெருவாழ்வையும் மனித தேகத்தால் தான் பெற முடியும் என்பதை எடுத்து கூறி, சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவாகிய இறை நிலை அறிந்து அம்மயமாதல் என்கின்ற நிலையையும் எடுத்து சொல்லி, அந்த நிலையை அனைவரின் கண்முன்னாலும் அடைந்து சுத்த தேகம் பெற்று பிரணவ தேகம் பெற்று ஞான தேகம் பெற்று தோன்றியும் தோன்றாமலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் வள்ளல் பெருமானார் இந்த உண்மைகளை எல்லாம் சொல்வதற்காக அனைவரையும் தன் வயப்படுத்தி கொண்டார். அதற்காக சமய தெய்வங்களை பற்றி பாடினார். சமய தெய்வங்களின் உண்மை நிலையை எடுத்து சொன்னார். வேதாந்தங்கள் சித்தாந்தங்கள் போன்ற மதங்களில் என்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தின் சின்ன அனுபவங்கள் என்று பெருமானார் அற்புதமாக எடுத்து கொடுக்கிறார். வேதங்களும் ஆகமங்களும் இதுவரை இறைவனுடைய நிலையை சொல்கின்ற பொழுது நாதாந்த நிலை வரை சென்றிருக்கிறது என்று சொன்ன பெருமானார், நாதாந்தத்திற்கு மேலிருக்கக்கூடிய அத்தனை நிலைகளையும் சுத்த சன்மார்க்கத்தால் தான் பெற முடியும் என்று அறுதியிட்டு உறுதியாக எடுத்து சொன்னார். சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் என்கின்ற மூன்று படிநிலைகளை காட்டி, கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் ஆகிய இந்த ஆறு குணங்களையும் எவர் ஒருவர் வாச்சியார்த்தமாக சொல்லி அதன் சொரூபமயமாக மாறியிருக்கிறார்களோ அவர்களை சமய சன்மார்க்கிகள் என்றும், அந்த குணங்களையெல்லாம் கடந்த நிற்குண லட்சியத்தை உடைய மத சன்மார்க்கத்தை எடுத்து சொல்லி, அந்த மத சன்மார்க்கத்தில் தோன்றியவர்கள் தாயுமான சுவாமிகள் போன்றவர்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த நிலைகளையெல்லாம் கடந்தது சுத்த சன்மார்க்கம் என்று பெருமானார் எடுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த காலத்தை இரண்டாக பிரித்தால், ஒன்று வள்ளல் பெருமானார் தோன்றுவதற்கு முன், வள்ளல் பெருமானார் தோன்றுவதற்கு பின் என்று இறைவனை பற்றிய உண்மைகளை பிரிப்பதற்காக காலத்தை இரண்டாக பிரித்து கொள்ளலாம். வள்ளல் பெருமானார் அனைவரையும் பார்க்கிறார். இவர்களுக்குள் எதனால் பிரச்சனைகள் வருகிறது? தன்னுடைய தெய்வம் தன்னுடைய தெய்வம் தான் உயர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு சமயங்களின் வாயிலாகவும் மதங்களின் வாயிலாகவும் சண்டையிட்டு கொண்டுபவர்களை நிறுத்துவதற்காக எல்லா மதங்களிலும் எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய வழிபாடாகிய அருட்பெருஞ்சோதி என்கின்ற வழிபாடை எடுத்து வந்து, இறைவனுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கின்ற திருநாமத்தை வள்ளல் பெருமானார் சூட்டுகிறார். அப்படி சூட்டிய வள்ளல் பெருமானார் இறைவன் வெளியில் என்னவாக இருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது, இறைவன் பரமாகாச சொரூபராக வெளியில் இருக்கிறார் என்பதை பெருமானார் சொல்கிறார். ஆகாசம் என்றால் வெளி, பரமாகாசம் என்று சொன்னால் மீளான வெளி. ஆக இறைவன் வெளியில் எவ்வாறு இருக்கிறான்? அவன் பரமாகாசமாக வெளிக்குள் வெளிகடந்து வெளியாக வெளியாக இறைவன் இருக்கிறான். அப்படி வெளியாக இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் வணங்க முடியாது. ஆனால் நம்முடைய நிலைகள் எல்லாம் மிக 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 சாதாரண நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த அருட்பாவை சத்விசாரம் பண்ணுகின்ற பொழுது கூட நான் நிறைய இடங்களில் சொல்லுவது உண்டு, அருட்பாவை சத்விசாரம் பண்ணுகின்ற பொழுது சாதாரணமாக சத்விசாரம் செய்து விடாதீர்கள். அருட்பாவை எழுதியவர் தன்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கும் அப்பால் சென்று விட்டது என்று சொன்ன வள்ளல் பெருமானார் எழுதியிருக்கிறார். வள்ளல் பெருமானார் இதை எந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருப்பார், எந்த பொருளில் எழுதியிருப்பார் என்கின்ற நினைவை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் அருட்பாக்களை சத்விசாரம் செய்யுங்கள் என்று எப்பொழுதும் சொல்வது உண்டு. ஏனென்றால் பெருமானுடைய ஒவ்வொரு வரிகளுக்கும் ஒவ்வொருடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய அறிவு விளக்கம் மேம்பட மேம்பட அதனுடைய பொருளும் மாறிக்கொண்டே போகும். முதலில் சாதாரணமாக தோன்றக்கூடிய ஒரு பொருள் நம்முடைய அறிவு விளக்கம் அதிகமாகி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு நிலையில் தோன்றும், அது இன்னும் அதிகமாகின்ற பொழுது இன்னொரு நிலையில் தோன்றும். ஏனென்றால் பெருமானாருடைய வார்த்தைகள் எல்லாம் யாருடைய வார்த்தைகள்? நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தைன்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. பெருமான் வாய்களிலிருந்து திருவாயிலிருந்து உதித்த அத்தனை வார்த்தைகளும் இறைவனின் வார்த்தைகள். அதனால் தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வள்ளல் பெருமானார் வேறு இறைவன் வேறு என்று எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. பெருமானரை சாதாரண யோகி என்றும் ஞானி என்றும் சித்தர் என்றும் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். பெருமானார் தெய்வம், பேசும் தெய்வம்,
வாழும் தெய்வம், எப்பொழுதும் நம்மை வாழ வைப்பதற்காக வந்த தெய்வம். எதற்காக பெருமானார் வந்தார்? அவர்க்காக வந்தார் என்பதெல்லாம் அடுத்து. பெருமான் என்ன சொன்னார்? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த மனிதர்கள் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட, நம்மையெல்லாம் சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட, உள்ள அடைச்சு பூட்டிடுவதற்காக பெருமானார் வந்தார். பெருமானார் வந்தார், மரணமிலா பெருவாழ்வு பெற்றார், இறைநிலையறிந்து அம்மையமானார், அப்படியே சென்றிருக்கலாம். ஆனால் பெருமானார் தான் பெற்ற நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று அவருடன் எழுந்த அந்த தனிப்பெருங் கருணையினால் நம் மீது பெருமானாருக்கு அளவற்ற அன்பும் பாசமும் உண்டுங்க. ஏனென்றால் பெருமானார் ஒரு அற்பாவில் சொல்கிறார், ஆயிரம் அன்னையினும் இனிய தயவுடையவன் அல்லவா என்று வள்ளல் பெருமானை அப்பவாக சொல்லுவார். ஆனால் ஆயிரம் அன்னை அல்ல, கோடிக்கணக்கான அன்னைகள் ஒன்று சேர்ந்தாலும் பெருமானார் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை உலகத்தில் யாராலும் வைக்க முடியாது. ஏனென்றால் நம்மெல்லாம் அவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் போதுபோக்கையும் பெருமறைப்பையும் உருவாக்கக்கூடிய ஆரியம் முதலான பாஷைகளில் என்னை பிறக்க வைக்காமல் இறைவனுடைய திருவருள் வளத்தால் கிடைத்த தமிழ் மொழியில் நம்மை பிறக்க வைத்து வள்ளல் பெருமானாரின் அருட்பா நம் கையில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இதை விட சிறந்த அமுதம், இதை விட சிறந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் எப்பொழுதாவது கிடைக்குமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் பொருளாதார ரீதியாக பசியும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்று அந்த நிலைகள் எல்லாம் கிடையாது. வயிறார நமக்கு உணவு உண்டு, உடுத்திக்கொள்ள உடை உண்டு. ஆனால் இறைவனுடைய உண்மை நிலையை சொல்ல வந்த வள்ளல் பெருமானாரை நாம் இந்த பிறவியில் தவறவிட்டோம் என்று சொன்னால் அடுத்த பிறவி எந்த பிறவி வாய்க்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. என பெருமானாரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ. ஏன்னா நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் மூட்டை மூட்டையாக இருக்கிறது. அந்த கர்ம வினைகள் எல்லாம் நம்மை தாக்கி கொண்டிருக்கின்ற வரையில் இறைவனுடைய உண்மை நிலையை நம்மை தடுக்க நம்மால் உணர முடியாமல் மாயை தடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது வள்ளல் பெருமானார் போன்ற தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கின்ற பொழுதே இந்த கர்ம வினைகளையெல்லாம் நாம் கடந்து விட வேண்டாமா? பெருமானார் சொல்வார், ஊளை அகற்ற உளவறியா பொய்யன். ஐயாவுக்கு அந்த உழவெல்லாம் தெரியும், நமக்காக பாடினார். உண்மையில் நம்முடைய ஊழ்வெளிகளை அகற்றக்கூடிய உழவு நமக்கு தெரியுமா என்று கேட்டால் நமக்கு தெரியாது. அதனால் தான் இறைவனை நோக்கி பாடுகின்ற பொழுது ஊழை அகற்ற உழவறியா பொய்யன் என்று பெருமானார் பாடினார். பெருமானார் தெய்வமாக இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெருமானாரை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் இருக்க நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்கின்ற பக்தி நம் உள்ளத்தில் ஆழமாக இருக்கும் என்று சொன்னால் பெருமானார் நம்மளை பார்த்துப்பார். பெருமானார் சொன்ன இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நான் 100% பின்பற்றுவேன் என்கின்ற உறுதி நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஜீவ ஒழுக்கத்தையும் ஆன்ம ஒழுக்கத்தையும் பெருமானார் நமக்கு கொடுத்து விடுவார். பார்க்கும் உயிர்களை எல்லாம் கருணையோடு பார்க்கின்ற பார்வை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் மனிதர்கள் இல்லை, அனைத்து உயிர்களின் மீதான பார்வையும், பார்ப்பது கருணையால், பேசுவது கருணையால், கொடுப்பது கருணையால், எடுப்பது கருணையால், ஒருவரை தொடுவதாக இருந்தால் அந்த ஸ்பரிசம் கூட நம்மிடம் கருணையை அடிப்படை ஆதாரமாக வைத்து வரும் என்று சொன்னால் கருணையே வடிவமான நம் வள்ளல் பெருமானார் நம்மை கைவிடுவாரா? மாட்டார். ஏனென்றால் பெருமானார் எல்லா நிலைகளையும், இப்போ பெருமானாருக்கு என்ன வேலை இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெருமானார் பிறந்தார், எல்லாவற்றையும் அடைஞ்சிட்டார். இப்போ பெருமானாருக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்கிறது தான். நம்மெல்லாம் வந்திருக்கிறோம், வந்திருக்கிறான், செந்தில் வந்திருக்கான், நம்மளை பற்றி பேசுகிறான், அருள்பா படிக்கிறான், அவன் முன்னேறி வரணும், அவனுக்கு அருள் கொடுக்கணும். இதானே பெருமானாருடைய வேலை? வேற என்ன பெருமானாருக்கு வேலை? நமக்கு அருள் கொடுப்பதற்காகவே தோன்றிய தெய்வம் நம்முடைய வள்ளல் பெருமானார் இல்லையா? பெருமானார் சொல்கிறார், 9 வயதில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பெருமானார், 12 வயதில் தன்னுடைய தவ வாழ்க்கையை துவங்கிய பெருமானால் தரும சாலையில் ஒரு பகலில் இறைவன், அப்பா ராமலிங்கம் நீ பண்ண தவமெல்லாம் போது நிறுத்துப்பா, நான் வந்துட்டேன்னு ஓடோடி வந்து பெருமானார் தேகத்திற்குள் கலந்த அந்த இறைவன் வள்ளல் பெருமானார் தேகத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் வள்ளல் பெருமானாரை வணங்க வணங்க வாய்மணக்கும், அருட்பாவை படிக்க படிக்க வாய் மணக்கும். பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பெருமானாருடைய அருட்பாவை படித்து பாருங்களேன், அது படிக்கிறது இல்லைங்க, உருகிறது. எந்த ஒரு பாடலையும் எடுத்துக்கொள்ளுங்கள்,
பெருமானாரின் அருள்பாக்களை பாகமாக முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறை, மூன்றாம் திருமுறை என்று பிரித்து விட்டார் அன்னைக்கு தெளூர் வேலாயுத முதலியார். உண்மையில் பெருமானார் இப்படி சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய குறைகளையும் குற்றங்களையெல்லாம் கூடக்கூடிய பாக்கள் ஒரு பகுதி, பெருமானார் பெற்ற அனுபவங்களையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி ஒரு பகுதி, இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி ஒரு பகுதி என்று பெருமானால் பிரித்திருக்க நினைத்திருப்பாரோ என்னவோ நமக்கு தெரியாது. முதல் நான்கு திருமுறைகளிலும் பக்தியையும் ஒழுக்கத்தையும் பெருமானாரை விட இதுவரை தோன்றிய எந்த ஒரு அருளாளராலும் கொடுத்திருக்கவே முடியாது. முதல் திருமுறையில் இருப்பதுதான் மகாதேவ மாலை, ஆனால் அது அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு எந்த வகையிலும் சளைத்தது இல்லை. யாரும் முதல் நான்கு திருமுறைகள் வேணாம், ஐந்து திருமுறைகள் வேணான்னு யாராவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கூட கேட்காதீங்க. அத்தனை வார்த்தைகளும் பெருமானாரின் வார்த்தைகள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்மளை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் செம்மைப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக பெருமானார் அத்தனை அமுதங்களையும் கொடுத்திருக்கிறார். அருட்பெருஞ்சோதி என்று அவர் ஆறாம் திருமுறையில் தான் எடுத்து வந்தாரா என்ன? படம்பக்கநாதர் படிவமாகும் அருட்பெருஞ்சோதி என்று முதல் திருமுறையிலேயே அருட்பெருஞ்சோதியை எடுத்து வந்தவர் நம்முடைய பெருமானார். பெருமானாரை பொறுத்தவரையில் திருமுறைகள் பெருமானாரால் பிரிக்கப்பட்டது அல்ல, தொழூர் வேலாயுத முதலியாரும் இருக்கும் ரத்தின முதலியாராலும் பிரிக்கப்பட்டது தான் ஆறு திருமுறைகளும். அப்படி பார்த்தால் கூட ஆறு திருமுறைகளையும் பிரித்து பெருமானாரின் திருக்கரத்தில் கொடுக்கின்ற பொழுது ஐந்து மற்றும் ஆறாம் திருமுறைகளை இப்பொழுது வெளியிட வேண்டாம் என்று பெருமானார் நிறுத்தி வைத்தார். அதற்கு சொன்ன பெருமானார் சொன்ன காரணம், இவர்களுக்கு பரிபக்குவம் இல்லை என்று பெருமானார் நிறுத்தி வைத்தார். இன்னைக்கு நிறைய இடங்கள் அதான் பிரச்சனையாக போயிடுச்சு. பக்தியும் ஒழுக்கமும் குறைஞ்சு போச்சு. பக்தி வலைக்குட்படுவார் என்று பெருமானார் சொன்ன வார்த்தைகள் இன்று குறைந்து கொண்டு போகிறது. பெருமானாரை வணங்க வணங்க வணங்கதான் மனம் சுத்தமாகும். பதி கரணம் முதலிய நற்கிரியையினால் தான் மனம் அசுத்த பாவனை அற்று சுத்த பாவனையில் நிற்கும். இந்த சமய தெய்வங்கள் அனைத்தும் கற்பனைகள் என்று சொல்லிவிட்ட பொழுது நீங்கள் யாரை போய் வணங்குவீர்கள்? வெளியில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஆனால் நம் வள்ளல் பெருமானாருக்கு உருவம் உண்டு. நம் வள்ளல் பெருமானார் ஞானதேகத்துடன் இருக்கிறார், தோன்றியும் தோன்றாமலும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆக வள்ளல் பெருமானாரை வணங்க வேண்டாமா? வள்ளல் பெருமானாரின் திருநாமத்தை ராமலிங்கா 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 என்று சொல்ல சொல்ல அசுத்தம் நிறைந்த இந்த மனம் சுத்தத்தில் போய் நிற்கும். சுத்த மனதால் தான் அடுத்த நிலையில் முன்னேறவே முடியும். பக்தி ஒருவனிடம் குறைவாக இருக்கும் என்று சொன்னால் அவனால், நான் சத்தியமாக சொல்கிறேன், பெருமானாரின் புனித பூமியிலிருந்து சொல்கிறேன், ஜீவகாருண்யத்தை முழுமையாக பண்ண முடியாது. ஜீவகாரணியத்தை எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஜீவகாரணியம் என்பது உணவு கொடுப்பதோ உடை கொடுப்பதோ மட்டுமல்ல, ஜீவகாரணியம் என்பது உங்களுடைய வார்த்தைகளில், உங்களுடைய மனங்களில், உங்களுடைய சொற்களில், உங்களுடைய செயல்களில் அது வெளிப்பட வேண்டும். அது வெறும் ஒரு செயல் அல்ல, ஒரு மலர் மலர்வதை போன்றது ஜீவகாருண்யம் இல்லையா? பெருமானா சொன்ன ஜீவகாருண்யம் அதுதான். அது ஒரு செயலில் முடிவு பெறுவது இல்லை. அந்த ஜீவகாருண்யத்தை செய்ய 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 நம்முடைய மனம் அசுத்த பாவனையற்று சுத்த பாவனையில் இருக்கும். பெருமானாருக்கு முன் தோன்றிய அருளாளர்களும் யோகிகளும் ஞானிகளும் செய்யாத தவமா? காட்டிற்கு சென்றார்கள், ஊசியின் மீது நின்று தவம் புரிந்தார்கள், எலும்பு வெறிய தெரிய புற்று வளர வளர தவம் புரிந்தார்கள். அத்தனை பேரும் தவம் புரிந்தும் ஏன் பெருமானார் பெற்ற பெருநிலையை பெற முடியாமல் போகியது? அவர்களிடம் தவம் குறைவாக இருந்ததா, பக்தி குறைவாக இருந்தால் இல்லை. அவர்களிடம் இருந்த ஒரே பிரச்சனை, அவர்கள் எல்லாம் தயவு என்கின்ற ஒன்று இல்லாத கடின சித்தர்களாக இருந்த காரணத்தினால்தான் அடைய முடியாமல் போனது. அதனால் தான் பெருமான சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படையாக ஜீவகாருணியத்தை தயவை கொண்டு வந்து நிறுத்தினார். ஜீவகாருணியத்தினாலே எல்லாம் பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் பெருமானார் சொல்வார், ஆமாம் எல்லாம் பெற முடியும். பக்தினால் எல்லாம் பெற முடியுமா? ஆமாம் பக்தினால் எல்லாம் பெற முடியும். இறைவனே அந்த வலைக்குள்ளே வந்துடுவான்னு சொல்வார். ஒழுக்கம் இருந்தால் போதுமா? ஆமாம் ஒழுக்கம் இருந்தால் எல்லாமே போதும். தவம் இருந்தால் போதுமா? தவம் மட்டுமே போதும். இதை படிப்பவங்க சில பேர் குழம்பிக்கிட்டுக்கிறாங்க, குழம்பவே கூடாது. பெருமானார் எதை சொன்னாலும் அதை உயர்வாகத்தான் சொல்வார். பெருமானார் எதை சொன்னாலும் அதனுடைய உச்சத்தை தொட்டுத்தான் சொல்லுவார். இப்போ ஜீவகாருண்யம் பண்ணால் பக்தி வேணாமா? பக்தி இருந்தால் ஒழுக்கம் வேணாமா? ஒழுக்கம் இருந்தால் தவம், எல்லாமே வேண்டும், எல்லாமே வேண்டும். அதனால்தான் நான் எங்கு சென்றான் சொல்வது, அருட்பாவை படிப்பதற்கு முன்னால் முதலில் எங்களுடைய வள்ளல் பெருமானாரை படியுங்கள். வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று படியுங்கள். காசின் மீதும் பணத்தின் மீதும் புகழின் மீதும் வள்ளல் பெருமானாருக்கு இருந்த பார்வை எப்படி இருந்தது, நமக்கு இருக்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை மாற வேண்டாமா? நம்முடைய குணங்கள் மாற வேண்டாமா?
குணங்களை மாற்றுவதற்கு எவ்வாறு நீங்கள் பயிற்சி எடுப்பீர்கள்? கோபப்படாமல் இருக்கிறதுக்கு எவ்வாறு கோபம், இயல்பாகவே நமக்கு கோபம் வந்துடுது. கோபம் வருவதற்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கோபத்தை விடுவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவுதான் உடம்புல பக்தி பண்ணி ஜீவகாருண்யம் பண்ணி தவம் பண்ணி நல்ல உஷ்ணத்தை எடுத்து வச்சுருந்தாலும் ஒரு நிமிஷம் கோபப்பட்டோம்னா அந்த கெட்ட உஷ்ணம் நல்ல உஷ்ணம் மொத்தத்தையும் அழிச்சிடுது. எல்லாரும் கேள்வி கேட்கும் போதெல்லாம் சொன்னாங்க, நிறைய இடங்களில் நான் பேசும்போது, வள்ளல் பெருமானாருக்கு பின்பு யார் அடைந்திருக்கிறார்கள், நீங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னார்கள். நான் சொல்லுவேன், வள்ளல் பெருமானாருக்கு பின்பு யாரும் அடையவில்லை என்று சொல்லாதீர்கள், நீங்கள் அடையுங்கள். ஏன் வள்ளல் பெருமானாருக்கு பின்பு அடைய முடியாமல்? வள்ளல் பெருமானாரின் வாழ்க்கை கவனி, வள்ளல் பெருமானார் எங்காவது ஒரு இடத்திலாவது கோபப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? வள்ளல் பெருமானார் எங்காவது ஒரு இடத்திலாவது பொறாமைப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? வள்ளல் பெருமானார் எங்காவது காம வயப்பட்டார் என்று கேள்விப்பட்டது உண்டா? வள்ளல் பெருமானார் சத்துவ குணங்களின் உறைவிடமாக இருந்தார் இல்லையா? அது போன்றதொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பதற்காகத்தானே வள்ளல் பெருமானார் வந்தார். பிற உயிர்களை கொல்லாதீர்கள் என்று சொன்னார், பொறுமையாக இருங்கன்னு சொன்னார், சாந்தமாக இருங்கன்னு சொன்னார், அடக்கமாக இருங்கன்னு சொன்னார், பேசுவதாக இருந்தால் இன்சொல்லாடல் பேசுங்கன்னாரு, பிறர் குற்றத்தை விசாரிக்காதீங்கன்னு சொன்னாங்க, தன்னை மதிக்காதீங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ தானே சொன்னாங்க பெருமானார்? பிறர் குற்றம் விசாரிக்காமல் இருக்கணும், அவ்வளவு தானே? அடுத்தவங்களை பற்றி ஏன் நம்ம விசாரிக்கணும்? இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக வந்தவர் நம்முடைய பெருமானார். தெய்வம் பராவல், பெருங்குணம் பற்றல் என்று அனைத்து குணங்களையும் எடுத்து கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். ஆகவே வள்ளல் பெருமானாரை எந்த ஒரு கணத்திலும் நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். வள்ளல் பெருமானார் நம்முடனே இருந்து கொண்டிருக்க, நான் என்னுடைய செயல்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எழுகின்ற பொழுது ராமலிங்கா என்று பெருமானாரின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டுதான் என்று அந்த நாள் தொடங்கும். இரவு நான் படுக்கின்ற பொழுது பெருமானாருடைய தெய்வ திருவடிகளை வணங்கி தொட்டு தலையில் வச்சுட்டு தான் நான் படுப்பேன். சாப்பிடும்போது ராமலிங்கான்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன். உட்காந்துட்டு எந்திரிக்கிறதா இருந்தால் ராமலிங்கான்னு சொல்லிட்டு தான். என் பெருமானாருடைய திருநாமத்தை என்னால் ஒரு நாளில் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறையும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். சொல்ல சொல்ல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் எனக்கு எந்த குறையும் இல்லை. அன்பகலாத மனைவி, அறிவு நிறைந்த குழந்தைகள், நல்ல வேலை, ஒரு குறையும் இல்லாத நண்பர்கள், எல்லாவற்றையும் விட தாயாகி தந்தையாகி இருந்த என்னை காப்பதற்கு என்னுடைய வள்ளல் பெருமானார் 24 மணி நேரமும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரின் செல்ல பிள்ளையாக நான் இருப்பதற்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? பெருமானார் பாடுவார், என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பெருமானார் அம்மான் பாடினார், நம்ம வேணா கொஞ்சம் மாத்தலாம் பெருமானார் மேல, என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இல்லையா? இந்த உலகத்தில் இன்னைக்கு தேதிக்கு 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, மனிதர்களை சொல்கிறேன். இந்த 800 கோடி மக்களில் இந்தியாவில் பிறந்திருக்கணும், இந்தியாவில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும், தமிழில் பிறந்திருக்கணும், தமிழில் பிறந்திருந்தாலும் வள்ளல் பெருமானாருடைய அருட்பாவை படிச்சிருக்கணும், அதனுடைய சத்விசாரத்துக்குள்ளே நம்ம இருந்திருக்கணும், பெருமானாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவும் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததே பெருமானார் தான். நீங்கள் நன்றாக நினைவு வையுங்கள், நாம் பெருமானாரிடம் சென்றோம் என நினைத்து கொள்ளாதீர்கள், பெருமானார் நம்மை எடுத்து கொண்டிருக்கிறார், பெருமானார் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், பெருமானார் தான் நம்ம கையை பிடிச்சிட்ருக்கிறார். பெருமானார் அப்பா, நம்மெல்லாம் பிள்ளைங்க, நாம் அவர் கையை பிடிச்சோம்னா எங்கேயாவது வேடிக்கை விளையாட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கையை உதறிட்டு நம்ம விளையாட போயிடுவோம், நாம் அப்பா கையை விட்டுடுவோம். ஆனால் அப்பா நம்முடைய கையை இருக்க பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எத்தனை வேடிக்கை விளையாட்டு இருந்தாலும் கையை விட்டுட மாட்டார். ஆக பெருமானார் நம்முடைய திருக்கரங்களை பற்றி இருக்கிறார். பெருமானாரின் திருக்கரத்தாம் பட்டதால் நம்முடைய கரங்களும் திருக்கரங்களாக இருக்கிறது. பெருமானாருடைய வாழ்க்கை என்பது அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை. பெருமானாரை நீங்கள் உணரலாம், சுவைக்கலாம், இன்புறலாம், அள்ளி அள்ளி பருகலாம். பெருமானார் அமுதிலும் அமுதானவர். பெருமானார் சொல்கிறாங்க, இந்த உடல் மாற்றமடையாமல், இப்போ பிறந்துட்டோம்னா ஒரு 60 வருஷம், 70 வருஷம், 80 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம இறந்து போயிடுறோம் இல்லையா? ஆனால்
பதினைந்து வயதில் இருக்க என்னுடைய காதுகளில் கேட்ட அந்த சத்தம் இன்று கேட்பதில்லை. சத்தத்தின் ஒலி குறைந்து விட்டது. 10 வயதில் என் கண்ணில் இருந்த பார்வை இப்பொழுது இல்லை, பார்வை குறைந்து விட்டது. என்னுடைய சுவாசத்தின் தன்மை குறைந்து விட்டது. நிமிர்ந்து நிற்க என்னால் முடியவில்லை. 15-18 வயதில் துள்ளி குதித்து ஓடிய அதே செந்திலால் இப்பொழுது முடியவில்லை என்று சொன்னால் மரணம் நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். மரணம் வரப்போகிறது என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த நரை, திரை, மூப்பு, பிணி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இது வர வர நமக்கு அறிகுறிய காட்ட காட்ட நம்ம என்ன பண்ணிடணும், பெருமானாரை நோக்கி வேகமாக போக ஆரம்பிக்கணும். ஒரு பக்கம் கூற்றுவன் என்னகிட்ட இருப்பான், இன்னொரு பக்கம் பெருமானான் என்று கொண்டிருப்பார். நாம் கூற்றுவனை நோக்கி போகப் போகிறோமா இல்லை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரை நோக்கி போகப் போகிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானார் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அருட்பாக்களை படியுங்கள். பெருமானாரை விட்டால் நம்மை காப்பாற்றுவதற்கு கதி கிடையாது. நான் சொல்கிறேன், பெருமானாரை விட்டால் நம்மை காப்பாற்றுறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது. ஏன்னா பெருமானார் இந்த தெய்வங்கள் அனைத்தும் கற்பனை என்று சொல்லிவிட்டார். கற்பனையான தெய்வங்களை நீங்கள் எங்கு போய் நின்று வணங்குவீர்கள்? இல்லாத தெய்வத்திற்கு எப்படி காதுகள் கேட்கும்? பெருமானாருக்கு மட்டும்தான் கேட்கும். பெருமானாரை கும்பிடுங்க. பெருமானாரை கும்பிடாமல் யாரை கும்பிடுறது இல்லையா? தன் பிள்ளை என்ற இறைவன் உச்சி முகர்ந்து தன் மணிமகுடத்தை சூட்டி தன் கையில் இருந்த செங்கோலை அழித்து ஐந்தொழில் ஆற்றல் அளித்து நீ என் தலை மகன் ஆதலால்னு இறைவனே சொல்லிட்டானே. இறைவனே என்னுடைய தலைமகன் வள்ளல் பெருமானாரை சொன்னதற்கு பிறகு இருக்க போவது இல்லை. ஏதாவது குறையெல்லாம் இருந்துச்சுன்னா ஐயா கிட்ட நின்று சொல்லுங்க. ஐயாவுக்கு காது கேட்கும், ஐயா நம்மை பார்ப்பார். ஏன்னா ஞான தேகத்தினுடைய தன்மையை வள்ளல் பெருமானார் சொல்கின்ற பொழுது எங்கிருந்தும் எதையும் கேட்க முடியும், எங்கிருந்து எதையும் கொடுக்க முடியும், எங்கிருந்து எதையும் ஸ்பரிசிக்க முடியும் என்று நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஆகவே வள்ளல் பெருமானார் எங்கும் இருக்கிறார், நமக்காக இருக்கிறார், நம்மை வாழ வைப்பதற்காக இருக்கிறார். வள்ளல் பெருமானார் சொன்ன அருட்பாக்களை நாம் பாராயணம் செய்து உரைநடையை படித்து பெருமானார் சொல்கிறாங்க, நாம் மேலேறுவதற்கு வழி என்று கேட்கின்ற பொழுது பரோபகாரம் சத்விசாரம் என்று இரண்டை எடுத்து கொடுத்திருக்கிறார். நாம் பரோபகாரத்தோடு நிறுத்தி விட்டுடக்கூடாது, ஜீவகாரணியத்தோடு நிறுத்தி விட்டுடக்கூடாது. பெருமானாரின் அருட்பாக்களை எடுத்து வைத்து கொண்டு அதுக்கும் பெருமானார் தான் சொல்லியிருக்கார், ஒத்த கருத்து உடையவர்கள்தான். சும்மா தர்க்கம் பண்ணிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டலாம் சத்விசாரம் பண்ணாதீங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒத்த கருத்துடையவர்களை இணைந்தாவது, அப்படி யாருமே உங்களுக்கு கிடைக்கலையா, பெருமானார் அதுக்கும் உங்களுக்கு வழி சொல்லிட்டார், தனித்தாவது சத்விசாரம் பண்ணுங்கள். அருட்பாக்களை சத்விசாரம் பண்ண பண்ண அறிவு விளக்கம் கூடிக்கொண்டே போகும். இது பெருமானார் நமக்கு சொன்னது. ஆக சத்விசாரம் பண்ணாமல் நாம் இருந்துவிடக்கூடாது. பெருமானார் சொல்லுவார், இதுவரை இந்த உலகில் தோன்றியவர்களெல்லாம் இறந்து போன பொழுது அகவள்ளி அற்புதமாக எடுத்து சொல்வார், சாமார் அனைத்தும் தவிர்த்துங்க எனக்கு ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி அப்படி சொல்லுவாங்க. சாவு எந்தெந்த வகையிலெல்லாம் வருமோ அந்தந்த வகைகளையெல்லாம் தவிர்த்து ஆமாறு அருளிய, ஆமா ராமலிங்கம் இருக்காரா, இருக்கார், நாளைக்கு இருக்கிறாரா, இருக்கார், என்னைக்கும் இருப்பாரா, இருப்பார், ஆமாறு என்று அருளிய அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமானார் சொன்னாங்க. அந்த நெறியை வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் கொடுத்துட்டு இறைவன் என்ன பண்ணா தெரியுமா, அவன் கொடுத்த நெறி தான், ஆனால் அந்த நெறியை வள்ளல் பெருமானரையே ஆய்வு செய்ய சொன்னான். மாய்ந்தவர் மீட்டும் வரு நெறி தந்து இதை ஆய்ந்திடு என்று உரைத்த அருட்பெருஞ்சோதி யாரு? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மாய்ந்தவர்கள் இறந்தவர்களை எழுப்பக்கூடிய நெறியை வள்ளல் பெருமான்கிட்ட சொல்லிட்டு அதை அப்படியே பின்பற்றிடுப்பான்னு சொல்லலை. மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்து இதை ஆய்ந்திடு என்று உரைத்தர், அதை ஆராய்ச்சி பண்ணுன்னு இறைவனே சொன்னானாம். அதனால தான் பெருமானா நம்ம எல்லாம் சத்விசாரம் பண்ண சொன்னார். சத்விசாரம் பண்ணாமல் அறிவு விளக்கம் கிடைப்பது என்பது குறைவாக போய்விடும். அருட்பெருஞ்சோதி அகவலை வெறும் பாராயணமாக கடந்து விடாதீர்கள். அது பெருமானாரின் பொக்கிசங்கள் புதைந்து கிடக்கிறது. ஒவ்வொரு வரியையும் நிறுத்தி 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 படிங்க. பொது இடங்களில் சபைகளில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நம்ம பாராயணத்தை முடிக்கணுங்கும் போது கொஞ்சம் நம்ம வேகமாக போவோம். ஆனால் வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் அகவல் பாராயணம் படிப்பதாக இருந்தால், அருட்பாக்களை படிப்பதாக இருந்தால், பரசிவம் சின்மயத்தில் துவங்கி என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் என்பதில் நிறுத்துவது வரையில்
ஒவ்வொரு வார்த்தைகளாக, ஒவ்வொரு வரிகளாக படியுங்கள். எங்கெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அங்கெல்லாம் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அருட்பாவில் எங்கு சந்தேகம் வருகிறதோ அதற்கான பதில் இன்னொரு இடத்தில் அருட்பாவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். பெருமானார் கொடுத்துருக்கிறாங்க, பெருமானாரை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை. எல்லோரும் போல் பிறந்தோம், எல்லோரையும் போல் வாழ்ந்தோம், எல்லோரையும் போல் மரணமடைந்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்களுக்கு பெருமானார் சொன்ன சுத்த சன்மார்க்கம் என்பது கிடையாது. பெருமானார் தெளிவாக சொல்கிறார், நான் போக மாந்தர்களுக்கு உரைக்கவில்லை, இது யோக மாந்தர்களுக்காக உரைத்ததுன்னு பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் என்று சொல்பவர்கள் சுத்த சன்மார்க்கத்திற்குள் காலடியே எடுத்து வைக்க முடியாது. பெருமானார் மீதான நம்பிக்கை, பெருமானார் மீதான பக்தி, பெருமானார் சொன்ன ஒழுக்கங்கள், பெருமானார் சொன்ன தயவு ஜீவகாருண்யம், பெருமானார் பின்பற்றிய பொதுவது சிறப்பது புதியது பழையது என்கின்ற அந்த சுத்த சன்மார்க்க நெறி தவம் இவை அனைத்தின் வாயிலாக பெருமானார் பெற்ற பெருநிலையை நாம் பெற வேண்டும். வடலூர் என்னும் புண்ணிய பூமியிலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்கின்ற பொழுது பெருமானார் வருவிக்கற்ற தினமாகிய இன்று நீங்கள் பெருமானாரின் செய்தியாக எதை எடுத்துச் செல்லப் போகிறீர்கள் என்று கேட்டால், பெருமானாரை போல் வாழ்வேன், பெருமானாரை போல் மரணமிலா பெருவாழ்வை பெறுவேன் என்று கூறி இந்த அற்புதமானதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கண்ணபிரான் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய தெய்வமாகிய ராமலிங்க பெருமானாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வந்தனம்.